இலங்கையில் இம்மாத இறுதியில் வேலையை இழக்கும் 5000 பேர். பலருக்கு காத்திருக்கும் நெருக்கடி. டீசல் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணம் குறையாது. அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி. களமிறக்கப்படவுள்ள விசேட அதிரடிப்படையினர் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையர்களை சுற்றுலா விசாவில் மலேசியாவிற்கு அனுப்பும் மோசடி அம்பலம். ஆணவத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஜனாதிபதியால் மக்களின் நெருக்கடியில் ஹர்சன ராஜகர்ணா. மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்கப்பட்டு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாட்டில் உள்ள ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு நகரும் அபாயம் உள்ளதாக சுதந்திர வர்த்தக வலய தொழிலாளர் தேசிய நிலையத்தின் அழைப்பாளர் ஹாம்னி ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆடைத்துறையில் உள்ள 3 தொழிற்சாலைகள் இம்மாதம் தொழிற்சாலைகளை மூடிவிட்டு இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் அந்த 3 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் 5000 தொழிலாளர்கள் வேலையை இழப்பர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு செல்ல விரும்பும் ஊழியர்களை நிர்வாகத்திற்கு அறிவிக்குமாறு நிறுவனம் ஏற்கனவே கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2 மடங்குக்கு மேல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டமையினால் முதலீட்டாளர்களின் லாபம் குறைந்துள்ளதாகவும் மின் கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் மேலும் அதிகரித்துள்ளமையினால் பயனற்றதாக கருதி இந்த நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளை மூடிவிட்டு வேறு நாடுகளுக்கு செல்ல முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் கணிசமான தொழிற்சாலைகள் ஏற்கனவே மூடப்பட்டு பணி நீக்கங்கள் மற்றும் கூடுதல் நேர வேலை நிறுத்தங்கள் உட்பட வெட்டுக்கள் நடந்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். கட்டண உயர்வுக்கு பிறகு மீன்வெட்டு காரணமாக தொழிற்சாலைகள் தொடர்ந்து சேவைகளை பராமரிக்க முடியாத நிலையும் உள்ளது. இலங்கையில் உற்பத்தி செலவு அதிகரிப்பதன் காரணமாக உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருவதாகவும் உலகின் ஏனைய நாடுகளின் உற்பத்திகளுடன் அந்த பொருட்கள் போட்டியிடும் போது இலங்கை பொருட்களின் கொள்வனவு குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் திணைக்கள சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தை மூடும் போது ஒரு ஊழியருக்கு 12 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஊழியர் அறக்கட்டளை நிதியில் உள்ள பணத்திலிருந்து இந்த இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் புதிய விலை 420 ரூபாவாகும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைக்கமைய லங்கா IOC நிறுவனத்தின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலை மாற்றமின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டீசல் விலை குறைப்பு தொடர்பில் கருத்துரைத்துள்ள இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரெட்னா அது பேருந்து கட்டணங்களில் தாக்கம் செலுத்தக்கூடிய அளவில் இல்லை என குறிப்பிட்டார். 1 லிட்டர் டீசலின் விலை 35 முதல் 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி நேற்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி உத்தரவு அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அரசு ஊழியர்கள் 60 வயது நிறைவு பெற்றவுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று இந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு அரசாங்க ஊழியரும் 55 வயது எட்டிய பின்னரோ அல்லது அதற்கு பின்னரோ அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெறலாம். மேலும் ஓய்வு பெறும் உத்தியோகத்தருக்கு மாற்றீடாக ஒருவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்று மேலும் ஒரு வருடத்திற்கு 60 வயதிற்கு மேற்பட்ட அதிகாரியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஓய்வூதிய சட்டத்தின் 17வது சரத்து முற்றாக நீக்கப்பட்டு திருத்தத்துடன் புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கு அருகாமையில் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாடசாலைகளுக்கு அருகில் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சிறைச்சாலைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகள் என்பனவற்றில் கடமையாற்றி வரும் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் மீள அழைக்கப்பட உள்ளனர். விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் வெர்ன ஜெயசுந்தரவின் ஆலோசனை கமைய போதைப்பொருள் குறித்த முறைப்பாடுகளை செய்ய 011-25-8051-8 இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்து 24 மத்தியாளங்களும் முறைப்பாடு செய்ய முடியும் என விசேட அதிரடிப்படையினர் அறிவித்துள்ளனர்.
இலங்கையர்களை சுற்றுலா விசா மூலம் மலேசியாவிற்கு அனுப்பும் மற்றொரு மோசடி அம்பலமாக்கியுள்ளது. சுற்றுலா விசா மூலம் மலேசியாவில் வேலைக்காக ஆட்களை கடத்துவது தொடர்பான தகவல்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கண்டுபிடித்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விமான நிலைய பணியகம் மற்றும் விசேட புலனாய்வு பிரிவினர் இணைந்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். அந்த நடவடிக்கைகளின் கீழ் 23 பேர் சுற்றுலா விசா மூலம் மலேசியாவிற்கு வேலைக்காக செல்ல முயன்றதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த முதலாம் தேதி மலேசியாவிற்கு விஜயம் செய்து வந்த 14 பேர் கொண்ட இலங்கையர்களில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது அவர்களில் 9 பேர் சுற்றுலா விசாவில் மலேசியாவிற்கு வேலைக்கு செல்ல முயன்றுள்ளதாகவும் அதில் 4 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. பொருளாதார ரீதியில் நாடு அடுத்த ஆண்டு தற்போதுள்ளதை விட பாரிய வீழ்ச்சியை எதிர்கொள்ளும். இது தொடர்பில் எம்மால் விடுக்கப்படும் எச்சரிக்கைகளை உதாசீனப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆணவத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரது இந்த செயற்பாடுகளால் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணா தெரிவித்தார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தமைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் நாமும் எண்ணினோம். எனினும் அவரது இலக்கு நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதல்ல, மாறாக லாபம் ஈட்டும் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் காப்புறுதி நிறுவனம் என்பவற்றை தனியார் மயப்படுத்துவதாகும். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. மத்தள விமான நிலையம் வருமானத்தை விட 21 மடங்கு செலவினை கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான வெற்றியை மறுசீரமைப்பதற்கு ஜனாதிபதியால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை தற்போது இழக்கப்பட்டுள்ளது. காரணம், அவரது வேலை திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மீது வரி சுமையை சுமத்துவையாகவே உள்ளன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரே நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் என்பதை அறிந்திருந்தும் அது தொடர்பில் மத்திய வங்கியால் எவ்வித எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்தார். மத்திய வங்கி எச்சரிக்கை விடுக்காவிட்டாலும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாம் அதனை செய்திருந்தோம். அடுத்த ஆண்டு இதனை விட பாரிய நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று இப்போதும் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆணவத்தினால் நாம் கூறும் விடயங்களை உதாசீனப்படுத்துகின்றார். இதற்கு பதிலாக தன்னை ஹிட்லர் என கூறிக்கொண்டும் இராணுவத்தினரை கொண்டு ஆர்ப்பாட்டங்களை அடக்குவேன் என்றும் கூறுகின்றார். மக்கள் இவ்வாறான அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல. மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்திலும் கூட மீண்டும் 75% மின் கட்டணத்தை அதிகரிக்க உள்ளதாக கூறுகின்றனர். இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றார்.